எக்ஸலண்ட். இப்போது ஒரு லீஃப் ரெடி பண்ணியிருக்கோம், மற்ற மூணு லீஃபையும் நம்ம ரெடி பண்ணணும். இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் லீஃபை காஃபி எடுத்துக்க போகிறோம், அதுக்கப்புறம் அதை வேறு டைரெக்ஷனில் ரொட்டேட் பண்ணிக்க போகிறோம், கரெக்டான இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்க போகிறோம், ப்ளேஸ் இட் கரெக்ட்லி. அதுக்கப்புறம் மற்ற ரெண்டு லீஃபையும் அப்படியே ரிப்பீட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ஆல்ட் ஷிஃப்ட் மூணுக்கையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டி ப்ரெஸ் பண்ண போகிறோம். இதை மறுபடியும் ரெண்டு முறை பண்ணோன்னா இன்னும் ரெண்டு லீஃப் வந்து தன்னாலேயே க்ரியேட் ஆகிடும். சரி, எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். சரி, இப்போது இது நம்ம க்ரியேட் பண்ண லீஃப். இப்போது இந்த லீஃபில் பாருங்கள், நாலு லீஃப் இருக்குது. ஒன்று பிங்க்கு, இன்னொன்று க்ரீன், இன்னொன்று ஆரஞ்சு, இன்னொன்று ப்ளூ. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, முதல்ல இதுக்கு பேர் கொடுத்துக்கிறேன். இதை வந்து பிங்க்குன்னு கொடுத்துக்கிறேன். லெஃப்டில் இருக்கிறது பிங்க். இப்போ இதை என்ன பண்ணுறேன்னா, காப்பி டியூப்ளிகேட் பண்ணோம். இதை ரைட், இந்த லேயரை ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னம்னா டியூப்ளிகேட் லேயர் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜே ப்ரெஸ் பண்ணுறேன், பிங்க் காப்பி வந்துருச்சு. இதை என்ன பண்ணுறேன்னா க்ரீன் அப்படின்னு பேர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இது இப்போ காப்பி எடுத்தோன்னா ரெண்டு ஒன்று மேலே ஒன்று தான் இருக்கும். இப்போ இந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணுறேன். கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், இதை ரொட்டேட் பண்ணுறோம். ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணோம்னா ரொட்டேஷன் ரொம்ப ஈஸி. கரெக்டாக 15 டிகிரிக்கு ஒரு முறை தான் ரொட்டேட் ஆகும். நம்ம கரெக்டாக ரொட்டேட் பண்ணிக்கலாம். இதை ரொட்டேட் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணுறோன்னா கரெக்டாக இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறோம். பாருங்கள், இப்போ ரைட் ஏரோ ப்ரெஸ் பண்ணுறேன், கொஞ்சம் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வருது. லெஃப்ட் ஏரோ ப்ரெஸ் பண்ணுறேன், கரெக்டாக ரெண்டும் டச் ஆகிற இடத்துல ஓகே கொடுத்துட்றேன். இப்போ வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ஆல்ட்டு டி. இப்போ பாருங்கள், இன்னொன்று க்ரியேட் ஆகிடுச்சு. இது மறுபடியும் கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ஆல்ட்டு டி இன்னொரு முறை ப்ரெஸ் பண்ணுறேன், இன்னொன்றும் க்ரியேட் ஆகிடுச்சு. வெரி வெரி சிம்பிள். இப்போது இதை பேர் என்ன பண்ணுறோன்னா ஆரஞ்சு அப்படின்னு பேர் வச்சுக்கிறோம், இதை ப்ளூ அப்படின்னு பேர் வச்சுக்கிறோம். சரிங்களா? அதே மாதிரி எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பிங்க் இருக்கணும். இந்த பிங்க்கை வந்து டாப்பு கொண்டு போயிடுறேன். ஓகே, பிங்க்குக்கு அப்புறம் க்ரீன் வரணும். இதை தூக்கி மேலே கொண்டு வந்துடுறேன். ஆரஞ்சு அதுக்கு அடுத்தது வரணும், ப்ளூ வரணும். இதை ஏன் இப்படி பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு இது மேலே இருக்கிற மாதிரி இருக்குது, அதுக்கு கீழே இந்த இது இருக்குது, இதுக்கு கீழே இது இருக்குது, இதுக்கு கீழே இது இருக்குது. அதை தான் என்ன பண்ணுறோன்னா லேயரை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறோம். பிங்க், க்ரீன், ஆரஞ்ச், ப்ளூ இந்த மாதிரி பிரிச்சுக்கிறோம். ரொம்ப சிம்பிள் தான் இல்லைங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி நாலு லீவும் க்ரியேட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு லேயருக்கும் கரெக்டான பேர் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம பின்னால் ஸ்டைல் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துட்டு நீங்கள் அடுத்த கிளாஸுக்கு வாங்க, பார்க்கலாம். தேங்க்யூ.